Taste the daily. கபட வேடம் புனைவதில் பிஹெச்டி பட்டம் பெற்ற திமுகவினர் அதிமுக மீது பாய்வது கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். கடந்த 42 மாத கால நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் அவதியுற்று வருகின்றனர். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அனைவரது கோரிக்கைகளும் இந்த அரசால் நிறைவேற்றப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 520 மேற்பட்ட வாக்குறுதிகளை அறிவித்துவிட்டு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் மக்களை அதிமுக ஏமாற்றியதே இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த திமுகவிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டும் குறைகளை இனியும் திருத்திக் கொள்ளவில்லை எனில் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் 1000-க்கும் மேற்பட்ட பன்னீர் ஆதரவாளர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரனின் 100 விழா வரும் 24 தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் 100 விழா நடைபெறும் என்றும் அறிக்கை. ஜானகி அம்மையாரின் 100 விழாவை முன்னிட்டு சிறப்பு மலர் வெளியிடப்படும். நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சென்னை கோடம்பாக்கம் மீனாட்சி கல்லூரியில் மாணவிகளுக்கு மிரட்டல் விடுத்த கல்லூரி நிர்வாகம். மத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாவிட்டால் ரிசல்ட் வெளியிடப்படாது என பேராசிரியை மிரட்டும் ஆடியோவால் பரபரப்பு. குட் ஈவினிங் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் நாளைக்கு வந்து 3 எல்லாரும் அசம்பிள் ஆகணும். அட்டெண்டன்ஸ் ஷீட்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம். எம்எஸ் ஆடிட்டோரியத்துல அசம்பிள் ஆகணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க செக்ரட்டரி. லேட் ஆகும்ன்றதுனால உங்க பேரண்ட்ஸை வந்து கூட நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லலாம். நீங்க வரல அப்படின்னா, ஒரு கேர்ள் கூட வரல அப்படின்னா ரிசல்ட்ட வந்து வெளியே விட மாட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்ன்றது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை பெருங்குடியில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை.
பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம், மீஞ்சூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உப்பு உற்பத்தி. மேலும் உப்பு விலையும் சரிந்துள்ளதால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை. சென்னை துறைப்பாக்கம் குரோம்பேட்டை செல்லக்கூடிய சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. போதிய போக்குவரத்து காவலர்கள் நியமிக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த போரூரில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். ஆமை வேகத்தில் நடைபெறும் மெட்ரோ பணிகள் மற்றும் சேதமான சாலைகளால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் எந்த பகுதியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தது என பார்த்து பார்த்து படித்த உதயநிதி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விரிவாக பேச வேண்டிய பதவியில் இருந்து கொண்டு வானிலை ஆய்வு மைய இயக்குநர் போல பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. செய்தியாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் அதிகாரிகளையும் மேயரையும் திரும்பி திரும்பி பார்த்த உதயநிதி. செய்தியாளர்கள் கேட்கும் எளிய கேள்விகளுக்கே பதில் சொல்ல தெரியவில்லை, இவரெல்லாம் முன்னாள் முதல்வரை விவாதத்திற்கு அழைக்கலாமா என தலையில் அடித்துக் கொள்ளும் மக்கள். மழை தொடங்கிய பின்னர் தூர்வாரும் பணி நடக்கிறதே என கேள்வி எழுப்பிய செய்தியாளர், போயிட்டு இருக்குங்க சீக்கிரம் முடிப்போம் என உதயநிதி சமாளிப்பது போல பதிலளித்ததால் சென்னை மக்கள் அதிர்ச்சி. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் மின்வெட்டு தொடர்பாக மக்கள் போராடுவதை பற்றி கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் அப்படியா என பதில் கேள்வி கேட்ட உதயநிதி. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் செய்தியை பார்ப்பதே இல்லையா என மக்கள் காட்டம். மதுரையில் தெருக்களில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். பட்டா தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகத்தை கண்டித்து முழக்கம். கள்ளக்குறிச்சி அருகே கூடுதல் பொருட்கள் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தும் நியாய விலைக்கடை விற்பனையாளர். தேவையற்ற பொருளை வாங்க நிர்பந்திக்கும் விற்பனையாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். எல்லாருக்கும் 35 ரூபா கட்டும் முதல்ல என்ன கணக்குமா? எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கதான் இது நியாய விலைக்கடை. நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்புறம் இப்ப 35 ரூபா பொருள் எல்லாருக்குமே என்ன அர்த்தம்? ஒரு அட்டை மேல இவ்ளோ கணக்கு எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் குடுக்கலங்க. குடுக்கலங்க. 35 ரூபா பொருள் கட்டாயப்படுத்தி யாருக்கும் நீங்க குடுக்க கூடாது. தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தேர்தல் கால வாக்குறுதிப்படி தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்காமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம்.
கோரிக்கை எப்போ தீரும், நிதி மட்டும் எப்போ, மனது மட்டும் தொன்மையானால் கோரிக்கை உடலே தீரும். காஞ்சிபுரத்தில் 450 போதை வஸ்துக்கள், வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல். புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசின் ஏவல் துறை என்ன தியான நிலையில் உள்ளதா என மக்கள் கேள்வி. புதுச்சேரியில் கணவனை பிரிந்து வாழும் பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. திருமணத்தை மீறிய உறவால் நிகழ்ந்த படுகொலை சம்பவம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இளம்பெண் மாயமான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கம். ஏவல் துறையை கண்டித்து பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ரம்யாவை விசாரணையின்றி பலிகாடாவாக்கி மருத்துவர் விரோத ஸ்டாலின் அரசு. ஒரே நாளில் 5 சிசேரியன் உள்ளிட்ட 12 பிரசவங்களை செய்த திறமையான பெண் மருத்துவரை சஸ்பெண்ட் செய்த திராவிட மாடல் அரசுக்கு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூரில் திமுக நிர்வாகியின் நிலத்தை அபகரித்து அரசு கட்டிடம் கட்டி வருவதாக திமுக எம்எல்ஏ மார்க்கேண்டையன் மீது புகார். சொந்த கட்சி எம்எல்ஏ மீது டிஜிபி அலுவலகத்தில் திமுக நிர்வாகியே புகார் அளித்த அவலம். மார்க்கண்டையன் வந்து என்ன எழுத்து போட்டிடுறியான்ற ஒரு வன்மத்தோடைய இந்த 3.5 வருஷ காலம் ஓட்டிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சொந்தமான இடத்தையும் அபகரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த வந்து பூஜை போட்டு நேற்று காலையில் பூமி பூஜை போட்டு இன்னைக்கு காலையில் ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் வைகை வடகரை சாலையில் சரியாக மூடப்படாத பாதாள சாக்கடை பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வளசரவாக்கத்தில் சாலையில் சென்ற லாரி மற்றும் இருசக்கர வாகனம் புதையும் காட்சிகள். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் வாகன ஓட்டிகளிடையே கடும் பீதி. கார்ப்பரேட்டுகளுக்கு நிலங்களை தாரை வார்க்கும் நோக்கோடு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மைனாரிட்டி பாஜக அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு சற்றும் குறைவில்லாத கொடூர சட்டம் என விமர்சனம். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் நடப்பாண்டில் சுமார் 9229 கோடி ரூபாய் கூடுதலாக வசூல் செய்து மக்களை வாட்டி வதைத்த வணிக வரித்துறை. மக்களை கசக்கி பொழிந்து வரி வசூல் செய்ததுதான் ஸ்டாலினின் சாதனை என மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் அடுத்த ஆண்டு மேலும் வசூலை அதிகரிக்க ஆலோசனை செய்யும் வணிக வரித்துறை. கோயில் சொத்துக்கள் பற்றிய ஆக்கிரமிப்பு புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போடக்கூடாது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. வெளிநாட்டு வேலை, டேட்டா என்ட்ரி ஜாப் என்கிற பெயரில் தமிழக இளைஞர்களை அழைத்துச் சென்று மிரட்டி சமூக வலைதளங்களில் பெண் போல பேச வைத்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல். மைனாரிட்டி பாஜக அரசும் திறனற்ற திராவிட மாடல் அரசும் போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்காததால் வெளிநாடுகளுக்கு சென்று சிக்கும் இளைஞர்கள்.
திருச்சி அருகே லாரி ஓட்டுநரை போக்குவரத்து காவலர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு. காதில் தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர் கண்ணீர் மல்க கோரிக்கை. பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட முறை குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணைக்குழு அமைக்குமாறு ஸ்டாலின் அரசுக்கு கொட்டு வைத்த உச்சநீதிமன்றம். பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க வரும் 17ஆம் தேதிக்குள் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க வேண்டும். நாங்களே வழக்கை விசாரிப்போம் என வாதிட்ட திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு உச்சநீதிமன்றத்தில் விழுந்த பேரிடி. பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க அமைக்கப்படும் சிறப்பு கண்காணிப்பு குழுவில் தமிழகத்தில் பணியாற்றும் வேறு மாநிலத்தைச் சேர்ந்த நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள் 7 பேர் இடம்பெற வேண்டும் என பொட்டில் அடித்தார்போல் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம். 7 அதிகாரிகளில் 3 பெண் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என உத்தரவு. விவாகரத்துக்கு பின் தாயுடன் வாழும் மகள்களை தந்தை பராமரிப்பது கடமை என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பராமரிப்பதற்கு எதிராக தந்தை தொடர்ந்த வழக்கில் மகள்களுக்கு நல்ல கல்வி வழங்குவதும் தந்தையின் கடமை என்றும் காட்டம்.